வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். இன்னைக்கு நாலாவது நாளாக நம்ம தொடர்ச்சியாக தூத்துக்குடி பிரச்சனை பற்றி பேசுவோம். இங்கே நடக்கிற நிலவரத்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். உலக அளவில் இந்த போராட்டம் இல்லை இந்த ஒரு இனப்படுகொலை, இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து செஞ்ச இந்த ஒரு விஷயம் எந்த அளவில் இம்பேக்ட் பண்ணியிருக்கு, இவங்களுடைய பிஸ்னஸை எப்படி இது பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றினா இந்த காணொலி இருக்க போகுது. ஸோ வேதாந்தா குரூப் நம்ம முன்னாடியே பேசினபடி இவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் மணி ஃப்ளோ உள்ள ஒரு யூகே பேஸ்டு ஒரு கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசணும். அவங்களுடைய காப்பர் யூனிட் தான் வேதாந்தா ஸ்டெர்லைட் காப்பர் ஸ்டெர்லைட் காப்பர் அப்படிங்கிறது நம்ம பேசியிருக்கோம். ஸோ மோர் தென் 3 டிகேட்ஸாக 30 வருஷமாக அவங்க இந்தியாவில், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஜாம்பியாவில், இங்கெல்லாம் அவங்க என்னென்ன விதமான மனித உரிமை மீறல்களும் இயற்கை வளங்களை பொல்யூட் பண்ணுற, ரிசோர்ஸஸை பொல்யூட் பண்ணுற வேலைகளில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பல இடங்களில் அவர் அந்த பிளான்ட் வந்து இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் ரத்னகிரி அப்படிங்கிற ஊரில் தான் முதல்ல வந்து பெர்மிஷன் கேட்டு இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மக்கள் நம்மளாவது 100 நாட்டில் போராட்டம் பண்ணி ஒரு தீர்வு நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மக்கள் 1 வருஷம் தீர்வு கிடைக்காம 1 வருஷத்துக்கு அப்புறம்தான் அங்கேருந்து துரத்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிஎம் அங்கேருந்து அப்போது அங்கேருந்து அந்த சீஃப் மினிஸ்டர் எடுத்த முடிவால் மகாராஷ்டிரிலேருந்து விரட்டி, கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் விரட்டி நம்மளுடைய கைக்கூலி அரசு வந்து இங்கே வந்து ரத்ன கமலம் போட்டு விரித்து இவங்களை வந்து இதை வந்து இனிஷியேட் பண்ணி வச்சது அப்படிங்கிறது, இது தொடங்கி வச்சு பேசி இனாகுரேஷன் ஃபங்க்ஷனில் பேசினதுங்கிறது மதிப்புக்குரிய ஏவன் கூடுற வழி ஜெயலலிதா தான். ஸோ இதை வந்து இப்படி சொல்கிறதால நமக்கு வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஏன்னா என்றைக்கு வந்து நம்ம குற்றவாளிகளை வந்து பெரிய இடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தோமோ நம்ம இந்த இதுக்கான விலையை கொடுக்க தான் வேணும். ஸோ கம்மிங் பேக் டு டாபிக், இவங்களுடைய பங்கு சந்தை நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு 26 மே 2018 நிலவரப்படி இவங்களுடைய பங்கு சந்தை இந்த ப்ரொட்டஸ்ட்னாலையும் 13 பேர் வெளிய உலகத்துக்கு தெரிஞ்சு கொல்லப்பட்ட 13 பேர், அது என்னென்னமோ சோர்சஸ்லாம் சொல்கிறாங்க, மோர் தென் 65 பேர் இறந்துருக்காங்க. சில பேரை வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டு நைட்டில் வந்து போலீஸ் வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்கலாம் சொல்கிறாங்க. பட் அதுக்கெலாம் நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லை. வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு 13 பேர் அஃபிஷியலாக இறந்துருக்காங்க. ஸோ இந்த 13 பேர் இறந்த விஷயத்துக்கே இவங்களுடைய பங்கு சந்தையில் 5.58% 6% 5.58% to 6% வரைக்கும் இவங்களுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் இறங்கியிருக்கு. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்களுடைய எம்எஸ்சி மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்களுடைய பங்குகள் குறைஞ்சிருக்கு. இதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். ஸோ அவங்களுடைய பங்கு குறைஞ்சா நமக்கு எப்படிப்பா வெற்றி? நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் நமக்கு பொல்யூஷன் குறையணும், அந்த ஆலையை நிரந்தரமாக மூடணும், மாசு கட்டுப்பாடு வாரியம் சொல்லிட்டா உள்ளவே வந்து இப்போ பவர் ஷட்டவுன் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், அதனால் வந்து அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் ஒரு முட்டாள்தனம். அவங்க உள்ளேயே வந்து பவர் பிளான்ட்டுங்கிறத வச்சிருக்காங்க. நீங்கள் இதை கூகுள் பண்ணி கூகுள் மேப்ஸ்லேயும் பார்க்கணும், வேதாந்தா பவர் பிளான்ட்னு கூகுள் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அது இருக்கக்கூடிய லொக்கேஷன் வித் பிக்சரோட வருது. ஸோ நீங்கள் வந்து அரசாங்கங்கள் வந்து பாமர மக்களை ஏமாற்றலாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனையும் விஷயங்கள் தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச ஜனங்களையும் ஏமாற்ற முடியாது. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அளவில், பிஸ்னஸ் அளவில் அவங்க வந்து கடந்த 10 மாதங்களாக சந்திக்காத ஒரு சரிவை இந்த ப்ரொட்டஸ்ட் மூலமாக சந்திச்சிருக்கோம். பொதுவாக இந்த போராட்டத்துக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற இல்லை போராட்டத்தையெல்லாம் உதாசீனப்படுத்துகிற சில பேரையும் நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செட்லேயே கூட சில பேர் அப்படி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போது வந்து சிஎஸ்கே அதாவது ஐபிஎலுக்கு எதிராக போராடும் போது சென்னையிலேருந்து ஐபிஎல் விரட்டி அடிச்சுட்டா தண்ணி வந்துடும்னு சொன்னீங்க, எங்கே தண்ணி வந்துச்சு? அங்கே வந்து தண்ணிக்காக அதை செய்யலை, இந்த மத்திய அரசை இயக்கிற கார்பரேட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எங்கே அடித்தா வலிக்கும்னு தெரிஞ்சு அங்கே அடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஐபிஎல் போராட்ட குழுவினுடைய மோட்டோவாக எய்மாக இருந்தது. அதே மாதிரி தான் இதுவும், கார்பரேட்ஸ்னுடைய வீக்னஸ் எதுவோ, இப்போ 10 மாதத்தில் சந்திக்காத ஒரு சரிவை அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு டவுன் போர் தான். இன்னொரு அடிஷ்னலாக நம்ம சந்தோஷப்படுற ஒரு விஷயமும் சொல்கிறேன், லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய அடிநாதமே லண்டனில் தான் இருக்குது. வேதாந்தா குரூப் அப்படிங்கிறது பிரிட்டன் எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் மைனிங் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு குரூப் தான். ஸோ பிரிட்டன் பேஸ்டு கம்பெனி தான் இங்கே வந்து இங்கேயும் ஆப்பிரிக்காலையும் வந்து வளங்களை சுரண்டு, இயற்கை வளங்களை சுரண்டு, இயற்கை வளங்களை சுரண்டா பரவாயில்ல, மக்களுடைய உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையுமே கெடுத்து குடும்பங்களில் அவங்களுடைய உயிர்களை பறிக்கிற இந்த ஸ்டெர்லைட் காப்பர் குரூப், இவங்களை லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்தே வெளியேற்றும்படி பிரிட்டனில் இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி அப்போசிஷன் லீடர் லேபர் பார்ட்டி மிஸ்டர் ஜான் மெக்டொனால் அப்படிங்கிறவர் பேசியிருக்காரு. குளோபலி
தமிழர்கள் பண்ண ட்ரெண்டுனால தான் இந்த விஷயம் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், யுனைடெட் நேஷன்ஸ்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம சொன்னதால தான் நம்ம சொல்லலை, நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, இந்த ஷேரும் இந்த லிங்க்கும் பண்ணியிருந்தாங்க, நம்ம வீடியோஸ்லேயும் நம்ம சொன்னோம். ஸோ இது ஒரு உலக கவனத்தை ஈர்க்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஈர்த்துருக்கு. உலகம் நம்மளை திரும்பி இப்போ இங்கே ஏதோ நடக்குது, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான் லேபர்ஸ் பார்ட்டியை சேர்ந்த, இங்கிலாந்துடைய பிரதான எதிர்கட்சியான லேபர்ஸ் பார்ட்டியை சேர்ந்த மெக்டொனால் அப்படிங்கிறவர், ஜான் மெக்டொனால் அப்படிங்கிறவர் நேற்று பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்கொல்லி ஆலையான இந்த ஸ்டெர்லைட் காப்பரை, வேதாந்தா குரூப்னுடைய இந்த ஸ்டெர்லைட் காப்பர், இவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. எந்த அடிப்படையில் இவங்க இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்க, இங்கே நம்ம தாய் தமிழ்நாட்டிலேருந்து போய் செட்டில் ஆன தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண ப்ரொடெஸ்ட் மெயினாக ரெண்டு குரூப் தான் அங்கே மெயினாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபாயில் வேதாந்தா, இன்னொன்று வந்து தமிழ் பாப்புலேஷன் இன் லண்டன். இவங்க ரெண்டு பேரும் தான், தமிழ் அசோசியேஷன் இன் லண்டன் அண்ட் ஃபாயில் வேதாந்தா, இவங்க ரெண்டு பேரும் தான் மெயினாக இந்த பிரச்சனையை போராட்டத்தை கையில் எடுத்து மீடியாக்கள் புறக்கணித்த பல விஷயங்கள் அங்கே பேசி, போலீஸினுடைய துணையோட, ஹைலைட் திஸ் பாயிண்ட், போலீஸ்னுடைய துணையோட, நம்ம ஊர் போலீஸ் மாதிரி இல்லை, போலீஸ்னுடைய துணையோட இவங்க வந்து அவங்க நாட்டு பார்லிமெண்ட்டில் இதை பற்றி ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணுறாங்க, கவனத்தை ஈர்க்கிறாங்க. ஸோ அப்போது அதுக்கு பதில் சொல்லும் விதமாக தான் இந்த லேபர் பார்ட்டி இப்படி ஒரு இஷ்யூவை கிளப்பியிருக்கு. இதனுடைய ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக வருமா, கம்ப்ளீட்டாக வேதாந்தாவை வந்து லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து எடுத்துருவாங்களாங்களாம் நமக்கு தெரியாது, பட் நம்ம இங்கே அடிச்சாடி அங்கே வரைக்கும் கேட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய, அட்லீஸ்ட் ஆறுதல் பட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக போன உயிர்களுக்கு இது விலையாகாது, பட் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க செய்ய போகிற இந்த தொடர் போராட்டத்துக்கு இது ஒரு வித்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இன்னமும் இந்த காயத்துலேருந்து ஆறாத வடுவோட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கைண்ட்லி சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ, கைண்ட்லி சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த மாதிரி சிமிலர் வீடியோஸ் வேணும்னா கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ்னு கூகுள் பண்ணுங்கள். தேங்க்யூ.